நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் ஆமின்புரத்தை சேர்ந்தவர் அப்துல்லா. இவரது மகன் அப்துல் ரஹ்மான் 27 வயதான நிலையில் அதிகாலை வீட்டில் இருந்தபோது தந்தை மகனிடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது ஆத்திரத்தில் அப்துல்லா தனது மகன் அப்துல் ரஹ்மானை வீட்டில் இருந்த குளவி கல்லால் தலையில் அடித்து கொலை செய்துள்ளார். பின்னர் மேலப்பாளையம் காவல் நிலையத்திற்கு தொடர்பு கொண்டு தனது மகனை கொலை செய்துவிட்டேன், என்னை அழைத்துச் செல்லுங்கள் என்று போலீசாரிடம் தகவல் தெரிவித்துள்ளார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற மேலப்பாளையம் போலீசார் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் அப்துல்லாவை கைது செய்தனர். இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் அப்துல் ரஹ்மான் வேலைக்கு எதுவும் செல்லாமல் அடிக்கடி மது அருந்திவிட்டு தினமும் வீட்டில் தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. அந்த வகையில் நேற்று இரவு வழக்கம்போல் மது போதையில் வீட்டிற்கு வந்த அப்துல் ரஹ்மான் தனது தந்தையிடம் தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அதிகாலை வரை தந்தை மகனிடையே வாக்குவாதம் நீடித்துள்ளது. ஒரு கட்டத்தில் வேலைக்கும் செல்லாமல் மது போதைக்கு அடிமையாகிய தனது மகனை எண்ணி ஏற்கனவே மனவேதனையில் இருந்த அப்துல்லா ஆத்திரத்தில் தான் பெற்ற மகனென்றும் கூட பாராமல் குளவிக்கல்லை எடுத்து அப்துல் ரஹ்மான் தலையில் அடித்து கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மதுவால் பெற்ற மகனை தந்தையே அடித்து கொலை செய்த சம்பவம் நெல்லையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.